हलो वेलकम टू कुकिंग सिंपल चैनल इनके ना सिरुदानिय पर्पु दोसा पन्न पोरें वांगा पाकला ना वंदु ओरु कप सिरुदानिय एडुत्तिरुक्केन साम गुदरवाली तेने वरगु एदु वेणालु एडुत्तुक्कलाम ओरु टेबिस्पून कडले पर्पु ओरु टेबिस्पून पासी पर्पु ओरु टेबिस्पून तोरम पर्पु ओरु टेबिस्पून मैसूर पर्पु ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கணும் பொடி பொடியா நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதில் இந்த சிறுதானியத்தை போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் தோரம்பருப்பு போட்டுக்கிறேன் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன் மைசூர் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு அது நல்லா ஊறிடுச்சு பாருங்க தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன் இப்போ பாருங்க அதை நான் நல்லா அரைச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிடும் மாவு எடுத்து வச்சிருக்கிற சோம்பை போட்டுடுறேன் கருவேப்பிலையை போட்டுடுறேன் பெருங்காயம் போட்டுடுறேன் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சிடுறேன் பாருங்கள் இதை நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு நம்ம புளிக்க வைக்க வேணாம் உடனே நம்ம ஊற்றிடலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சிடுறேன் அது நல்லா காஞ்ச பிறகு இந்த மேலே கொஞ்சம் வெங்காயத்தை தூவிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த மாவை ஊற்றிக்கிறேன் இந்த மாவு வந்து கொஞ்சம் தடியாகவே ஊற்றிக்கலாம் ரொம்ப தின்னாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கலாம் மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ இந்த தோசையை நான் திருப்பி போட்டுடுறேன் அவ்வளோதாங்க சிறுதானிய பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த தோசைக்கு எல்லா சைட் டிஷ்மே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू